வேலை. தேடிக்கிட்டு இருந்தோம், தானாவே வந்து மாட்டிக்கிட்டேன். இவர்கிட்ட இருந்து இனிமே நீ உயிர் தப்ப முடியாது. வேஷம் போட்டு ஏமாத்தவா பார்த்த, நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்காது. எங்க அவன் கூட்டாய்? வரவேற்பு கொடுக்காத நான் பாந்தியின் பொருட்டுத்தான் உமது வசிமாரிகளை எல்லாம் தாங்கி நிற்கிறேன். ஆனால் மயிலிடம் போய் இறகுக்கு கெஞ்சுவது மடத்தனம் என்பது எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது. மிகவும் நல்லது. இனிமேலாவது புத்திசாலித்தனமாக நடந்து அந்த பழம் புளிக்கும் என்று வந்த வழியே திரும்பி போகும் நரியாகத்தான் நானும் மாறுவேன் என்று நீர் நினைத்து விட்டீர். நண்பரே, கிட்டாதாயின் வெட்டன மர என்னும் மட்டிப்போக்கை கட்டித் தழுவ நான் ஒன்று முட்டாளல்ல. எட்டாத கனியாயின் மரத்தை வெட்டியாவது அடைவதே என்னுடன் ஒட்டி பிறந்த குணமாகும். நீ ஒரு கட்டவள் என்பது இதிலிருந்தே தெரியவில்லையா? இல்லை, வளைந்து கொடுக்காத இரும்பை தீயிலிட்டுத்தான் வளைக்க வேண்டும். கல்தூண் வளைந்து கொடுக்காது. வளையாவிட்டால் உடைக்கவாவது செய்வேன். உடைந்தால் ஒன்றுக்குமே உதவாது. கவலை இல்லை, எனக்கு உதவாத பொருள் எப்படி போனால்தான் என்ன? மாறு வேஷத்தில் வந்து மாட்டிக்கொண்ட மகாமேதையே, இப்பொழுது நீர் என் கைப்பொம்மை. இந்த சமயத்தில் நான் உம்மை காட்டி கொடுத்தால் காட்டு விலங்குகளுக்கு வேட்டை பொருளாவே. இதை உமது நன்மைக்காக சொல்கிறேன். ஆயினும் காதலித்து விட்டேன் என்ற குற்றத்திற்காக மீண்டும் அவகாசம் தருகிறேன். நான் திரும்பி வருவதற்குள் உமது முடிவை பற்றி நீரே முடிவு செய்து கொள்ளும். ஞாபகம் இருக்கட்டும். Thank you.
நான் உங்கள் மன்னன். இந்த நாடு எனக்குரியது. ஆனால் நன்றி கட்ட மனித மிருகங்கள் கூட சில சமயம் பச்சோந்திகளாக மாறிவிடுகின்றன. பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு. சரியான பைத்தியம். பைத்தியமா? நானா? நாட்டின் பாதுஷாவிற்கா இந்த பட்டம்? என் வாழ்வையை பாழாக்கிவிட்ட பாதகா, என்னையும் சிறையில் அடைத்து பொதுமக்களின் கண்களையே மூடிவிட்ட நீ நீதியின் கண்களை மறைத்து விட்டாய் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயே. நீதான் பைத்தியம், நீதான் புத்தி கெட்டவன், நீதான் ஏமாளி. ஐயா பெரியவரே, என்ன வேண்டும்? ஆமா, நீங்கள் தான் இந்த நாட்டு பாதுஷாவா? ஆமா. ஆசை மனைவியையும் அருமை குழந்தையையும் பறிகொடுத்து விட்டு வஜீரின் கைதியாக சிறையிலே வாடும் பாதுஷா. நானும் இந்த அமைச்சருக்கு விரோதிதான். நான் எப்படியாவது உங்களை விடுதலை செய்து விடுகிறேன். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு குரலை நான் இப்பொழுதுதான் கேட்கிறேன். இழந்துவிட்ட எதையோ நான் திரும்பவும் அடைவது போல் இதையுமே விரும்புகிறது. எனது விடுதலை முக்கியமல்ல, முதலில் இந்த நாடு விடுதலை அடைய வேண்டும். அதையும் என்னால் செய்ய முடியும். எனக்கு நண்பர்கள் நிறைய இருக்கிறார் உதவி செய்வதற்கு. அது உன்னால் முடியாது. ஏ, அந்த விஞ்ஞானி அப்துல்லா ஒருவனால் தான் முடியும். விஞ்ஞானி அப்துல்லாவா? யார் அந்த அப்துல்லா? அவன் எனக்கு ஆப்த நண்பன். அவனுக்குத்தான் இங்கு உள்ள ரகசியங்கள் யாவும் தெரியும். அவர் எங்கே இருக்கிறார்? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.